ஒரு கொதி வர புளிச்சக்கீரை சட்னி புளிச்சக்கீரைக்கு சட்னிக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்துக்கலாம் அப்புறம் காய்ந்த மிளகா அந்த வர மிளகாய் அஞ்சாறு எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் தனியா அதாவது நம்ம கொத்தமல்லியோட விதை எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்க போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து காரச்சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வெள்ளைப்பூண்டு வேணும்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு போட வேண்டாங்கிறவங்க அதை தவிர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் அரை டீஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும் கீரை தொகை செய்த செய்கிறதுக்கு வந்து நம்ம அந்த தேவையான பொருள்களை வந்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அதை அரைச்சிட்டு அந்த கடாயில் சேர்த்து வதக்கும் பொழுது அந்த விழுதானது கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே அதில் மிதக்கும் வழி வச்சா நம்ம ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு மேலே அதை வச்சு சாப்பிட முடியும் இதை வந்து ஆக்சுவலாக ஊறுகாயாட்டவே போட்டு கடையில் வைக்கிறாங்க ஆனால் அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த புளிச்சக்கீரை சட்னி நம்மளே பண்ணி சாப்பிட முடியும் இங்கே சில பேர் வீட்டில் புளிச்சக்கீரை வளர்த்துறாங்க அவங்க வந்து ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கட்டு புளிச்சக்கீரை கொடுத்தப்ப நான் பண்ணி அதை சாப்பிட்டேன் இப்போ வந்து ஆக் நீங்களும் அந்த மாதிரி புளிச்சக்கீரை கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க சுட சுட சாப்பாட்டில் புளிச்சக்கீரையை போட்டு அந்த சட்னியை போட்டு நெய்யை அது மேலே ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டு தெரியுமா சூப்பர் டேஸ்ட்டு நல்லது உடம்புக்கு கட்டாயம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் இதனுடைய பலன் என்ன தெரியுமா இப்போ இந்த புளிச்சக்கீரை வந்து இந்த புளிச்சக்கீரிய தோல்ல ஏற்படும் எல்லா வியாதிக்கும் இது ரொம்ப மருந்தாவே இருக்கு புளிச்சக்கீரையை நல்ல மையாட்ட அரைச்சு இப்ப சொறி சிறங்கு போன்ற காயங்கள் ஏற்பட்டா அதுல தடவும் பொழுது அந்த சொறியெல்லாம் போயிட்டு தோல் நல்ல பழப்பழன்னு ஆயிடுது புளிச்சக்கீரையை வந்து நல்லா அரைச்சு பூசுவதுனால உடம்புல இருக்கிற தோல் வியாதியெல்லாம் போயிடுது புளிச்ச புளிச்சக்கீரியோட பூக்கள் இருக்கும் இல்லையா அதை பயன்படுத்தி இருமலுக்கான மருந்து தயாரிக்கிறாங்களாமா புளிச்சக்கீரியோட மொட்டுக்களை பயன்படுத்தி வாய் கசப்பு வாந்திக்கான மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க வயிற்று நோய்கள் குணமாகும் இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுருக்கும் சரும பாதுகாப்புக்கு நல்லது கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிடும் சொறி சிறங்கு நோய்கள் குணமாயிடும் பித்தத்தை வந்து தணிக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கும் எலும்புகள் பாதிப்படைவதே இது தடுக்குது அதனால் புளிச்சக்கீரை கிடச்சிதுன்னா அதோடய சட்னி பண்ணி வச்சுக்கோங்க மோர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் இல்லை அதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும் நம்ம அதன் மூலியமாக நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை பெருக்கிக்க முடியும்